Hi children, today in social science we'll see geography. Our next topic in geography is gold. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து ரினுவபிள் நான் ரினுவபிள் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே பார்த்தோம். அந்த நான் ரினுவபிள் ரிசோர்ஸஸ் தான் வந்து த்ரீயாக டிவைட் ஆகிருந்தது, மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ்னு. அதில் மெட்டாலிக்கில் ரெண்டு மட்டும் பார்த்துருந்தோம், அயன் அண்ட் காப்பர் பார்த்துருந்தோம். நவ் வில் சி அபவுட் கோல்டு. கோல்டு பாருங்கள், இட்ஸ் அ ரேர் அண்ட் ப்ரீசியஸ் மெட்டல். இது வந்து ரொம்ப இது வந்து கிடை அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரேர் மெட்டல், அடிக்கடி கிடைக்காது. ஓகேவா, அதுவும் இல்லாமல் விலை உயர்ந்த ஒரு மெட்டல். ஹென்ஸ் இட் ஹேஸ் ஹை டிமாண்ட் இன் வேர்ல்ட்ஸ் மார்க்கெட். ஸோ அதனால் என்னாகும், அது ரொம்ப ரேராக கிடைக்கிற ஆப்ஜெக்ட் எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கும், அந்த பொருள்லாம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஃபார்மர்லி இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மின்டிங் காயின்ஸ், பட் நவ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் இன் டென்டிஸ்ட்ரி. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து காயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போலாம் எது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ஆர்னமெண்ட்ஸ் நம்ம நகை வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நகைக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து டென்டிஸ்ட்ரி, நம்ம டீத்தில் ஏதோ ப்ராப்ளம் டிசீஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ரிகார்டட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அ ஃபார்ம் ஆஃப் வெல்த். ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப ஹை வேர்ல்டு லெவலில் ரொம்ப விலை அதிகமாக கொடுத்ததானே கோல்டு வாங்க முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வெல்த்துக்கு இதை வந்து ஒரு சிம்பிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, China is the world's largest producer of gold. Also, Australia, Russia, United States, South Africa, Canada are the major producers of gold. வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் எது அதிகமாக கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி அப்படின்னா சைனா. அது இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யூஎஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா, இதுலேயும் இந்த கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு அதிகமாக கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அமாங் தீஸ் கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியா ஹேஸ் 9,500 டன்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல்டு ஓர் அண்ட் இட் இஸ் அ வேர்ல்ட்ஸ் லீடிங் கண்ட்ரி இன் கோல்டு ஓர் ரிசர்வ்ஸ். ஸோ கோல்டு ஓர் அப்படின்னா என்னது, நிறையா மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் வந்து கோல்டு அதிகமாக இருக்கும், சரியா, அதுதான் வந்துட்டு ஓர். அது வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது, ஆஸ்திரேலியாவில். கர்நாடகா இஸ் அ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் எது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க, கர்நாடகா. நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், நமக்கும் தெரியும் கோலார் கோல்டு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலார் கர்நாடகாவில் கோலார் அப்படின்றது ஒரு பிளேஸு. ஸோ அங்கே தான் வந்து நிறையா கோல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாக்ஸைட். இங்கே பாருங்கள், மேலே கோலார் கோல்டு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சரில். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் பாக்ஸைட். அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பாக்ஸைட் ஓர். இந்த பாக்ஸைட் ஓர்லேருந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, அலுமினியம். அலுமினியம் நமக்கே தெரியும், ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். தெர் ஆர் செவரல் ஓர்ஸ் தட் கண்டெயின்ஸ் அலுமினியம், பட் பாக்ஸைட் கண்டெயின்ஸ் மோர் அலுமினியம். நிறைய ஓர்ஸில் வந்து அலுமினியம் இருக்குது, ஆனால் பாக்ஸைட்டில் தான் அலுமினியம் நிறையா இருக்குது. அலுமினியம் ஹேஸ் வேர்ல்ட் ரேஞ்சஸ் ஆஃப் யூஸ்ட் கம்பேர்டு டு அதர் மெட்டல்ஸ். ஸோ இப்போ அதிகம் அதர் மெட்டல்ஸை மற்ற மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் நம்ம வேர்ல்டு லெவலில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம் அலுமினியமை, ஏன்னா வந்து அது துருப்பிடிக்காது, அப்புறமா வந்துட்டு அரிக்காது, அது இல்லாமல் அது எப்படி இருக்குது, நமக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. அலுமினியம் இஸ் லைட் இன் வெயிட், டஃப் அண்ட் சீப்பர், விச் மேக்ஸ் பாப்புலர் மெட்டல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸஸ். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட், ஷிப்ஸ், ஆட்டோமொபைல், ரயில்வே கோச்சஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இந்த பர்பஸ்க்கெலாம் வந்து அந்த அலுமினியமை யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எதுக்கு, எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுனால கேபிள்ஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகுது. இட்ஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு கொரோஷன், அதான் சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் வந்து அரிப்புத்தன்மை கம்மி, அரிக்காது. ஓகேவா, முன்னே இது அயனே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அயனில் வந்து இப்போ ஏதோ ரொம்ப புளிப்புத்தன்மை ஏதாச்சும் பட்டுது அப்படின்னா இது என்னாகும், அந்த இடத்துல வேறு மாதிரி ஆகிடும். வாட்டர் பட்டுதுனாலும் துரு பிடிச்சி போயிடும். ஆனால் அலுமினியமில் அந்த மாதிரிலாம் ஆகாது. பை த அடிஷ்னல் ஆஃப் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் டு அலுமினியம், இட் கிரியேட்ஸ் சுப்பீரியர் அலாய் தன் பியூர் அலுமினியம். ஸோ அதாவது இதில் நீங்கள் வந்து மற்ற
மெட்டல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேறு எது கூடையாச்சும் இதை ஆட் பண்ணினீங்க அப்படின்னா அலுமினியம் எப்படி இருக்கும்னா அதிகமாக நமக்கு காமிக்கும் மற்ற அலுமினியம் விட. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டியூர் அலுமின் அப்படின்றது. ஆஸ்திரேலியா இஸ் அ வேர்ல்ட்ஸ் லீடிங் பாக்ஸைட் ப்ரொடியூசர். அதிகமாக பாக்ஸைட் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி எது, லீடிங் கண்ட்ரி எது, ஆஸ்திரேலியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் சைனா, பிரேசில், இந்தியா, கெய்னா, ஜமாய்கா அண்ட் ரஷ்யா ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பாக்ஸைட் ப்ரொடக்ஷன். அது இல்லாமல் இந்த கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு பாக்ஸைட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன் ஃபோர்த் ஆஃப் த பாக்ஸைட் மினரல்ஸ் டெபாசிட்ஸ் ஃபவுண்ட் இன் கெய்னா அலோன். ஸோ அந்த கெய்னா அப்படின்ற பிளேஸில் 1/4 ஆஃப் பாக்ஸைட் மினரல்ஸ் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிடுமா. ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ் ஆர் த மெயின் பாக்ஸைட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பாக்ஸைட் டெபாசிட்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் செர்வராய் ஹில்ஸ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ நம்ம பாக்ஸைட் அதாவது டெபாசிட் ஆகிருக்கிறது நம்ம இந்தியாவில், நம்ம பக்கத்தில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேர்வராய் ஹில்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சில்வர். சில்வர் இஸ் ஆல்சோ எ ப்ரீசியஸ் மெட்டல் லைக் கோல்டு. கோல்டு மாதிரியே சில்வர், வெள்ளின்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த ப்ரீசியஸ் மெட்டல். இட் ஹாஸ் வைடர் வெரைட்டி ஆஃப் யூஸஸ் தென் கோல்டு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை விட அதிகமாக வந்து சில்வர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸில், அதாவது நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா கழுத்தில் போடுறதுலேருந்து கையில் போடுறதுலேருந்து ஆர்னமெண்ட்ஸே பார்த்திங்கன்னா சில்வரில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா பல பலன் மின்னிட்டுருக்கும். பேங்கிள்ஸு, கொலுசு இந்த மாதிரி நிறைய இருக்குது. கோல்டை விட சில்வர்க்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஜுவல்லரி, டென்டிஸ்ட்ரி, ஃபோட்டோகிராஃபிக் குட்ஸ், எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் லக்ஸுரி குட்ஸ். அதாவது இப்போ கோல்டையும் சில்வரையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோல்டு வந்து பெருசாக தெரியாது, சில்வர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டாமினேட் பண்ணும். ஓகேவா. அபவுட் 2/3 ஆஃப் சில்வர் இஸ் யூஸ்டு ஃபார் மானிட்டரி பர்பஸஸ். இந்த மணி மேக் பண்ணுறது காயின்ஸு, சில்வர் காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 2/3 ஆஃப் சில்வர் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களாம். லைக் கோல்ட் சில்வர் ஆல்சோ ரெசிஸ்ட் கொரோசன். ஸோ இதுலேயும் வந்துட்டு என்னாகாது, அந்த அரிப்புத்தன்மை எதுவுமே இருக்காது, கொரோட் ஆகாது. மெக்சிகோ இஸ் த வேர்ல்ட்ஸ் லீடிங் சில்வர் ப்ரொடியூசர். ஸோ ஃபஸ்ட் லீடிங் கண்ட்ரி எது சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, மெக்சிகோ. ஃபாலோயிங் மெக்சிகோ, பெரு, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா அண்ட் சைல் ப்ரொடியூஸ் மோர் சில்வர். ஸோ மெக்சிகோக்கு அப்புறமா மற்ற கண்ட்ரீஸும் இந்த கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மோர் தென் 50% ஆஃப் சில்வர் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஸோ நம்ம சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் 50%க்கு மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்து சில்வர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேங்கனீஸ். இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெட்டல். மேங்கனீஸ் இஸ் எ ஸ்டீல் கிரேட் ஹார்ட் ஷைனி அண்ட் பிரிட்டில் மெட்டல். ஓகேவா. இதுவும் வந்துட்டு ஸ்டீல் மாதிரியே இருக்குமா, கிரே கலரில் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், பார்த்தா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். த காமன் ஓர்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் ஆர் பைரோலுசைட் மேங்கனீஸ், சிலோமெலின் அண்ட் ரோடோக்ரோசைட். இந்த நேம்ஸ்லாம் இன்னொரு தடவை படித்து பாருங்கள். இதெல்லாம் தான் வந்துட்டு காமன் மேங்கனீஸ்க்கான ஓர்ஸ். மேங்கனீஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்ட் குட் குவாலிட்டி ஸ்டீல். ஸோ இப்போ நல்ல ஸ்டீல் கம்பிலாம் இருக்குது இல்லையா, தகரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஓர். மேங்கனீஸ் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ். எலக்ட்ரிக்கல் பேட்ரிஸ் மேக் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், மேங்கனீஸ். ஆல்சோ யூஸ்டு ஆஸ் கலரிங் மெட்டீரியல் இன் பிரிக்ஸ், பாட்ரி அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ். இப்போது ஒரு ஸ்டோன் எடுத்து பிரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ரெட் கலரில் இருக்கும், அதுவே பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலரில் இருக்குது, கிரே கலர்லலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா இந்த மேங்கனீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம டைல்ஸு, ஃப்ளோரில் யூஸ் பண்ணுற டைல்ஸு, பாட்ரி. பாட்ரினா என்னது, அப்போல்லாம் பானை அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும், அந்த ரெட் கலரில் தான் இருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கிரே கலர்லேயும் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எதனால் மேங்கனீஸ் அது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான்.
Manganese compounds are used in making disinfecting liquids, bleaching powder, fertilizers, etc. ஓகேவா, லிக்விட்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த லிக்விட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ப்ளீச்சிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெர்டிலைசர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மேங்கனீஸை யூஸ் பண்ணுறோம். சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் அ வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ். லீடிங் ப்ரொடியூசர் இது சவுத் ஆஃப்ரிக்கா. த சிக்னிஃபிகண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் இன் த வேர்ல்ட் ஆர் சைனா, ஆஸ்திரேலியா, கேபான், பிரேசில், இந்தியா. இந்த கண்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு மேங்கனீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல் தீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹவ் லார்ஜ் ரிசர்வ்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் அண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு மேங்கனீஸ் ஃபீல்டெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். நவ் வில் சி நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ரிசோர்ஸஸ் தட் டூ நாட் கம்ப்ரைஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல் இல்லாதது தான் வந்து நான் மெட்டாலிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். தீஸ் ஆர் நாட் ஹாட் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது என்ன ஆகாது, எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து இந்த நான் இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மெட்டல்னு சொல்லுவோமா, கிடையாது இல்லையா. ஸோ அதிலெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகாது. ஸோ அதனால் இந்த சப்ஸ்டன்சஸ்லாம் ஹார்டாக இருக்கும், இந்த ஹீட் அண்ட் லைட் வந்து இதில் பாஸ் ஆகாது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, மைக்கா, லைம் ஸ்டோன், ஜிப்சம், டோலோமைட், பாஸ்பேட், எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்துட்டு நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். மைக்கா, முஸ்கோவைட் அண்ட் பயோடைட் ஆர் த காமன் ஓர்ஸ் ஆஃப் மைக்கா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓர்ஸ் எது எதுக்கான ஓர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டிஸ்பென்சிபிள் மினரல் யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா நெசசரி, தேவை, கண்டிப்பாக வந்து இந்த மெட்டல் இருக்கணும், சாரி இந்த ரிசோர்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ஸோ மினரல் இது வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியிலையும் சரி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, தேவை. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அண்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி. இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து இதை இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம். இன்சுலேட்டர்னால் என்னது, எலக்ட்ரிசிட்டி வந்து இதில் பாஸ் ஆகாது. இன் பவுடர் ஃபார்ம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் வால்பேப்பர்ஸ். ஸோ இந்த மைக்கா வந்து பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணுவாங்க. சைனா இஸ் த வேர்ல்ட்ஸ் டாப் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா. அது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இது சைனா. அது இல்லாமல் ரஷ்யா, ஃபின்லாண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ், டர்க்கி அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, இதுலவும் வந்துட்டு மைக்காவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. அபவுட் 90% ஆஃப் இந்தியாஸ் மைக்கா இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் இன் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஜார்க்கண்ட். இந்த 3 ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து மைக்கா நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம இந்தியாவில். நெக்ஸ்ட் பாருங்கள், லைம்ஸ்டோன். Limestone is a sedimentary rock composed mainly by skeletal fragments of marine organisms such as coral, foraminifera and mollusks. So, இதில் பார்த்தீங்க லைம்ஸ்டோன் பாருங்கள், இதில் வந்து என்னென்ன இருக்குது, இது லைம்ஸ்டோன் எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால் ஸ்கெலிட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ், எலும்பு துண்டு, அதாவது அந்த எலும்பு துண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலிருந்து மாவு மாதிரி கொட்டும் இல்லையா, அதிலிருந்தும் வந்து இதை மேக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சீல இருக்கக்கூடிய அந்த கோரல், அதில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் ரிசோர்ஸஸ் தான், அதிலிருந்தும் லைம்ஸ்டோன் மேக் பண்ணுறாங்க. அபவுட் 10% ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் லைம்ஸ்டோன்ஸ். செடிமெண்ட்ரி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக வந்துடும், அது செடிமெண்ட் ஆகிடும், டெபாசிட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரிச்சிக்கிட்டு வர்றது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% பார்த்திங்கன்னா லைம்ஸ்டோன்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி லைம்ஸ்டோன்ஸ் இஸ் மேட் இன் டு க்ரஷ்டு ஸ்டோன் அண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். இதை வந்து என்ன பண்ணுற, க்ரஷ்டுன்னு என்னது போட்டு எல்லாத்தையும் பவுடர் மாதிரி செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கும் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபேஸிங் ஸ்டோன், ஃப்ளோர் டைல்ஸ், ஸ்டேர் ட்ரெட்ஸ், விண்டோ சில்ஸ் அண்ட் மெனி அதர் பர்பஸஸ். ஸோ ஃபேஸிங் ஸ்டோன் அப்படின்னா வந்து அதில் ஏதாச்சும்
பிதைக்கிறதுக்கு. இப்போ கல்லெல்லாம் வந்து பிதைச்சி வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. டைல்ஸ்க்கு பிதைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டேர் ட்ரெட்ஸ்னு என்னது, நம்ம படிக்கட்டெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அந்த மாதிரி நிறைய பர்பஸஸ்க்கு இது யூஸ் ஆகுது. கிரஸ்டல் லைம் ஸ்டோன் இஸ் யூஸ்ட் இன் ஸ்மெல்டிங் அண்ட் அதர் மெட்டல் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸ்மெல்டிங் அப்படின்னா ஹீட்டை மெல்ட், ஹீட் ஆகிறது மெல்ட் ஆகிறது, ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகி ரிஃபைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் லைம் ஸ்டோன். போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் சிமெண்ட், அது வந்து இந்த லைம் ஸ்டோன்லேருந்து தான் மேக் பண்ணுறாங்களாம். நெக்ஸ்ட்டு, சைனா ப்ரொடியூசஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் லைம் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா சைனா தான் லைம் ஸ்டோனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, ரஷ்யா, பிரேசில் அண்ட் ஜப்பான் இதுவும் வந்து லைம் ஸ்டோனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் ஓவர் 3/4 ஆஃப் த டோட்டல் லைம் ஸ்டோன் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் 3/4 ஆஃப் லைம் ஸ்டோன் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் லைம் ஸ்டோன் ரிசர்வ் ஃபவுண்டின் ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இந்த பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லைம் ஸ்டோன் ஃபீல்டு, லைம் ஸ்டோன் ரிசர்வ்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். என்னென்ன பார்த்தோம், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், மைக்கா அண்ட் லைம் ஸ்டோன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ். ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ் ஆர் நார்மலி ஃபார்ம்டு ஃப்ரம் த ரிமைன்ஸ் ஆஃப் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இது எதுலேருந்து முன்னையே பார்த்துருந்தோம், சாரி, ஃபாசில் ஃபியூவல்ஸ்க்கு டெஃபினிஷன் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம், டெட்டான பிளான்ஸ் அண்ட் டெட்டான லிவிங் திங்ஸ்லேருந்து டிகே ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபியூவல் த ரிசோர்ஸஸ் தான் வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். மக்கி போய் டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் மக்கி போய் கிடைக்கிறது இல்லையா, அந்த ரிசோர்ஸ் தான் ஃபாசில் ஃபியூவல். தே ஆர் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அண்ட் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன். இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஹைட்ரோ கார்பன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. வென் ஃபாசில் ஃபியூவல்ஸ் ஆர் பேர்ன்ட் தே பிகம் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து நம்ம பேர்ன் பண்ணும்போது அதுவே வந்துட்டு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ் ஆர் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். கோல் பாருங்கள், திஸ் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட்லி ஃபவுண்ட் ஃபாசில் ஃபியூவல் தட் ஃபார்ம்ஸ் வென் டெட் பிளான்ட் மேட்டர் அண்ட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு பீட். கோல் வந்து அதிகமாக வந்து அது ஃபவுண்டாக இருக்கிற ஒரு ஃபாசில் ஃபியூவல். இது எப்போ கோல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளான்ட் மேட்டர் எல்லாம் வந்துட்டு பீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது. இது வந்து டொமஸ்டிக் ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸில் அயர்ன், ஸ்டீல் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஜின், ஸ்டீம் என்ஜின்க்கும் இது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இதை இந்த கோலை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மல் பவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த கோல் வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. கார்பன் கண்டென்ட், அப்படி கோலில் வந்து கார்பன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, அது முன்னையே சொல்லியிருந்தாங்க இல்லையா ஹைட்ரோ கார்பன் சொல்லி. ஸோ இந்த கோல்லையும் கண்டிப்பாக கார்பன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அந்த கார்பன் பேஸ் பண்ணி கோலை வந்து 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆந்த்ராசைட், பிட்டுமினஸ் லிக்னைட் அண்ட் பீட். த லீடிங் கோல் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இஸ் சைனா. சைனாவில் தான் வந்து கோலும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்தியா, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அண்ட் ரஷ்யா இதுவும் வந்துட்டு அதிகமாக கோல் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ். கோல் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் இந்தியாவில் எங்கெங்கே, ராணிகஞ்ச் இன் வெஸ்ட் பெங்கால், நெய்வேலி இன் தமிழ்நாடு, ஜாரியா, டான்பட் அண்ட் பொக்காரோ இன் ஜார்க்கண்ட். இந்த பிளேசஸ்லலாம் வந்து அதிகமாக கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ் லெஜெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் வாட் ஃபாசில் ஃபியூவல்ஸ், ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம வேர்ல்டில் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு, நெய்வேலி கோல் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சரில். மோஸ்ட் ஆஃப் த கோல் டெபாசிட் தட் வி யூஸ் நவ்
வேர் ஃபார்ம்ட் அபவுட் 300 மில்லியன் இயர்ஸ் எகோ. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த கோல் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஃபார்ம் ஆன கோல்னு சொல்கிறாங்க. எப்போ ஃபார்ம் ஆனது, எப்போருந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்த கோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மச் ஆஃப் த எர்த் வாஸ் கவர்ட் வித் ஸ்டீமி ஸ்வாப்ஸ். ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பாக புகை மண்டலமாக இருக்கும். As the plants and trees are dead, their remains were buried underneath the swamps. So, அது என்னாகுது அப்படியே கீழே அது பிளான்ட் வந்துட்டு டெட் ஆனதுக்கப்புறம் கீழே என்ன ஆகிடுது, பரீட் ஆகிடுது, எல்லாம் கருப்பு கருப்பாக அங்கங்கே இருக்கும். Eventually, they were transformed into coal beneath the ground due to excessive heat and pressure. இதுதான் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, கோலாக ஃபார்ம் ஆகுது. எதனால், அண்டர் த எர்த் எர்த்துக்கு கீழே ஹீட் அண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால. சரியா? நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம். பெட்ரோலியம் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் இஸ் ட்ரில்டு ஃப்ரம் ஆயில் ஃபீல்ட்ஸ் லொக்கேட்டட் இன் ஆஃப் ஷோர் அண்ட் கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ இது வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, இந்த ராக்குக்கு அடியில் சீக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபீல்ட்ஸு என்ன பண்ணணும், தோண்டி தான் இதை எடுக்கணும். திஸ் இஸ் சென்ட் டு ரிஃபைனரிஸ் which process crude oil and produce variety of products like diesel, petrol, kerosene, wax, plastics and lubricants. So, அடியில் வந்து தோண்டி இதை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அது வந்து டைரெக்டாக பெட்ரோலாக கிடைக்க போகிறதில்ல, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆயில், க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. எதவா பிரித்து எடுக்கிறாங்க, டீசல், பெட்ரோல், கெரோசின், வேக்ஸ்னா என்னது மெழுகு, பிளாஸ்டிக்ஸ், லியூப்ரிகன்ஸ் அப்படின்னா இந்த கிரீஸு, ரொம்ப திக்கான ஆயிலெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக அதெல்லாம் தான் வந்து லியூப்ரிகன்ஸ். நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் and its derivatives are called black gold as they are very valuable. So petroleum adu kuda irukkakudiya mattadu diesel mattadala irukkilaya adeyla nam enna solluvana black gold idala romba valuable. The cheap petroleum producing countries are Saudi Arabia, Iran, Iraq and Qatar. Inda countries la la adhigama பெட்ரோல் ப்ரொடியூஸ் ஆகுது. த அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் யூஎஸ்ஏ, ரஷ்யா, வெனிசுலா, குவைத், யுஏஇ அண்ட் அல்ஜீரியா. த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் இன் இண்டியா ஆர் டிக்பாய் இன் அசாம், பாம்பே ஹை இன் மும்பை அண்ட் த டெல்டாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாம்பே ஹை ஆயில் ஃபீல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். It is found with petroleum deposits and is released when crude oil is brought to the surface. So, இது வந்து பெட்ரோலியம் கூடவே தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், மேலே எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ்க்கு அடியிலிருந்து மேலே சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோர்க்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த நேச்சுரல் கேஸ் வந்து டெபாசிட் ஆகிடும். இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 50% ஆஃப் த குளோபல் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் அண்ட் குவாட்டர். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து அதிகமாக எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் அண்ட் குவாட்டர். இன் இந்தியா, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டா, அசாம், குஜராத் ஆர் சம் ஏரியாஸ் ஆஃப் ஆஃப்ஷோர் இன் மும்பை ஹாவ் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா அண்ட் கோதாவரி டெல்டா, அப்புறம் அசாம், குஜராத், இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் அதிகமாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், திஸ் லெசன் ஓவர். வில் சி நெக்ஸ்ட் லெசன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.